வணக்கம் வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான டெலிஷியஸ் நோ அவன் நோ பேக் மேங்கோ கேக் பண்ண போறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்றேன் இதுக்கு வந்து 550 கிராம்ஸ் ஆஃப் மேங்கோ 200 கிராம்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க 350 கிராம்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக எடுத்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மேங்கோஸ் எடுத்துக்கோங்க 40 கிராம்ஸ் ஆஃப் சுகர் 25 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஜெலாட்டின் 12 கிராம்ஸ் தனியாக போடுறோம் கிளேசிங்க்கு ஒரு 3 கிராம்ஸ் ஜெலாட்டின் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் ஹாஃப் டீஸ்பூன் லெமன் எடுத்து வச்சுருக்குறோம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் அதுதான் நமக்கு பேஸாக இருக்க போகுது ஒரு 8 டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் இந்தியாவில் வந்து நியூட்ரி சாய்ஸ் கிடைக்கும் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நியூட்ரி சாய்ஸ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் 250 ml விப்பிங் க்ரீம் இதுவும் எல்லா கடைகளிலையும் இப்போ கிடைக்குது இதை நம்ம விப் பண்ண போகிறோம் அப்புறம் இந்த மேங்கோ பியூரி பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிரம்பிளாக தான் இருக்கணும் இது இன்னும் கொஞ்சம் கூட இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கேக் டென் எடுத்துக்கோங்க இல்லைனா கேக் டென் இல்லாதவங்க ரவுண்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லாட்டி அலுமினியம் பாத்திரம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம கேக்குக்கு பேஸாக இருக்க போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்சால் கையாலையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைட்டாக இருக்கணும் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம் 350 கிராம் மேங்கோவை பியூரி பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் நீங்கள் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் விடக்கூடாது நான் இன்றைக்கி இந்த பிளெண்டர் வச்சு பியூரி பண்ண போறேன் கிராம் மேங்கோ கியூப்ஸை நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பியூரி பண்ணியாச்சு இப்போ இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம் நம்ம 40 கிராம்ஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா 30 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க
10 கிராம் sugar வந்து glazing-க்கு நம்ம வெச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பாட்சுலாவால mix பண்ணிக்கோங்க. இந்த mango puree-ல 40 கிராம்ஸ் நம்ம sugar எடுத்துறோம். ஆனா 30 கிராம்ஸ் தான் இதல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மீதி 10 கிராம்ஸ் வந்து glazing-க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த பியூரில இருந்து 100 கிராம்ஸ் தனியா எடுத்து வைக்க போறோம். 250 கிராம்ஸ் தனியா செப்பரேட் பண்ண போறோம். அந்த 100 கிராம்ஸ் தான் glazing-க்கு யூஸ் பண்ண போறோம். हंड्रेड ग्राम से नम तनिया ग्लेसिंग वो मीति 250 ग्राम प्यूरी लेमन जूस हाफ टी स्पून नम आड पाक ना मिक्स पाको वेल काल ना मैंगो कल स्वीटा मैंगो वांगिको எந்த லம்ஸும் இருக்க கூடாது நல்லா மிக்ஸில போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம விப்பிங் கிரீம் விப் பண்ணிக்கலாம் விப்பிங் கிரீம் நம்ம விப் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்துல நீங்க விப் பண்ண போறீங்களோ அதை நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க சில்லுனா இருக்கணும் அதே மாதிரி விப்பிங் கிரீமும் ரொம்ப சில்லுனா இருக்கணும் ना यूस पड़ा डेरी विपिंग क्रीम आना इंडिया डेरी विपिंग क्रीम कॉन्डेरी कॉन्डेरी इन ना विपा अंसिस्टी ना वो डेर रोम कष्ट एलक्ट्रिक हेड ब्लेंडर एड़क्रोड अटैचमेंट नम्बर फ्रिजल वाको चिल्लना சோ நம்ம இப்ப விப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்பீட்ல விப் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா अवश्यूक நம்ம போட்ட குவாண்டிட்டியை விட டபுள் ஆயிருக்கு பாருங்க ஓரளவுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னா இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வந்தா போதும் ஸ்டிஃப் பீக் வேண்டாம் சோ அவ்வளவுதான் टेबलस्पून कोल्ड वाटर चिल्लना இருக்கணும் இதுல நம்ம 12 கிராம்ஸ் அதோ இருக்குலையா இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெலட்டின் பவுடர் பாக்கெட்ல சாஷேல விக்குது இத வந்து 12 கிராம்ஸ் இதல ஆட் பண்ணிடுறோம் நல்லா ஹைட்ரேட் ஆகட்டும் ஜெலட்டின் லம்ஸ்லாம் இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க अगर 5 मिनट्स வச்சிருந்தோம் கோல்ட் வாட்டர்ல இந்த ஜெலட்டின் பவுடர் எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு இத இப்ப நம்ம ஒரு बाउல்ல ஹாட் வாட்டர் நல்ல ஹாட்டா இருக்கணும் இதல இப்ப வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜெலட்டினை நல்லா மெல்ட் ஆகுது இத நம்ம மேங்கோ பியூரியோட
ऐड பண்ணப் போறோம் பாருங்க ஜெலட்டின் இப்ப நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இந்த ஹாட் வாட்டர் பாத்ல இது வந்து நம்ம பியூரியோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம் ஜெலட்டின் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அகார் அகார் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து சீவீட்ல வச்சு செய்யற பேஸ்ட் அது அகார் அகார் அதுவும் ஜெலட்டின் மாதிரி தான் ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா அந்த நம்ம விப் பண்ணி வச்சிருக்கிற அந்த க்ரீமை இதோட mix பண்ணுவோம் ஃபோல்ட் பண்ணனும் பீட் பண்ணிராதீங்க रिमाइनिंग अंदर विप्ड क्रीमर इधर ऐड पाने क्ला फोल्ड पनेगा फोल्ड पने मिक्स पनानो பாருங்க நம்ம mix பண்ணிட்டோம் பியூரீ விப்பிங் க்ரீம் அண்ட் sugar gelatin powder இப்போ இதல நம்ம 20 minutes fridgeல வச்சிருந்தோம் இல்லீங்களா அந்த digestive biscuit base அதல நம்ம இப்போ இத போட போறோம் oven தேவையில்ல ஒண்ணும் தேவையில்லங்க இதுக்கு just fridgeல வச்சா போறோம் summerக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு லேயர் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லீங்களா 200 grams of chopped cubed whatever it is அது அந்த mango pieces-அ இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க உள்ள இதுக்கு மேல இன்னொரு லேயர் நம்ம போட போறோம் mango cubes-அ உள்ள நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ மீதி இருக்கிற இந்த மிக்சரை இது மேல போட்டு கவர் பண்ணிக்கலாம் இப்போ இத ஃப்ரிட்ஜ்ல 3 hours செட் பண்ண விடுங்க சோ தட் அந்த ஜெலட்டின்லாம் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அதுல சோ இது வந்து நல்லா திக்கா நம்ம கேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சோ 3 hours இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளேசிங் ஆட் பண்ண போறோம் இதுல அதுக்கு அப்புறம் ஓவர் நைட் வச்சு नेक्स्ट डे मॉर्निंग दा नम्म इदा सापड़नो सो नम्म 3 आवर्स फ्रिज ले पो वच्चिरला क्लिंग रैप पोट्टु इदा कवर पन्नी 3 आवर्स वच्चिरुंगा फ्रिज ले मैंगो मेनिया केक प्रिपेयर पन्नी फ्रिज ले 3 आवर्स वच्चाच्चु इदुक्कु ग्लेज़िंग पन्नलाम 3 ग्राम्स जिलाटीन எடுத்துக்கறோம் 3 ஸ்பூன்ஸ் கோல்ட் வாட்டர் இதல நம்ம ஜெலட்டின் ஆட் பண்றோம் இது நல்லா mix பண்ணிக்கோங்க टू मिनट्स विडुंग ब्लूम आगटुम अप्पुरमा नम्म हॉट वाटर इंदुल हॉट वाटर एडुत्तु वच्चिरुक्कोम इदुल वच्चु मेल्ट पण्णिक्कलाम
summer time India la nariya mangoes ungalku kedaikum variety of mangoes nalla sweet ah irukra mango nalla palamma irukra mango eduthu pannunga inga engalukku winter time inga mangoes avlova kedaikadhu na frozen mango eduthu dhaan pannirken inge जलाटी ना ब्लूम आ हाट वाटर बात मेल पड़ेल 100 ग्राम प्यूरी एड़ वो अड पड़पर मैंगो प्यूर जलाटीन ऐड पड़ो ना मिक्स पड़ेल ने 10 ग्राम सुगर एचरिंगा ऐड पड़ेल ना मिक्स फ्रिज केक ग्लेसिंग ऐड पड़ेल फ्रिज ओवर नाइट अब ना सेट आेक अदक नम कट पड़ी सापल फ्रिज ओवर नाइट विटा फ्रिज ओवर नाइट वेकुच नम्बर पांग मोल ना एटे यो अलग लेयर वन पांग वो ग्लेस मैंगो ग्लेस की वो मैंगो मूस अद्कीड़े वो डाइजेस्टिव बिस्किट बेस सुपर्बा चॉकलेट डेकोरेशन पटकल नम कट पड़ी पाकल एव्वलो यम्मी सुपर्बा यम्मियान डिलीशियस मैंगो मेनिया केक रेडी आई वीटल से एंजॉय पड़ूंग समर केता बेस्ट टेस्टी रोम स्वीट ओर ना स्वीट सो साप्ट एंजॉय पड़ूंग थैंक्स फॉर वाचिंग माय वीडियोस प्लीज लाइक एंड सब्सक्राइब थैंक यू।